இப்போ பார்க்க இருக்கிறது வாளை மீன். வாளை மீன், இந்த மீனுடைய நன்மைகள் தீமைகள், இதோடைய மருத்துவ குணங்கள், இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வாளை மீன் குணம். வாத குணமுள்ள வாளை மீன் தேகத்தை செழுமையாக்கி தாது விருத்தியை செய்யும். தேகத்தை செழுமையாக்கி தாது விருத்தியை தரும். ஆனால் குணம் என்ன குணம் நீங்கள் கவனிங்க, வாத குணம் இருக்கிறதுக்கு. திருப்பி சொல்லுங்க டாக்டர். வாத குணம் உள்ள வாளை மீன். வாத குணம் உள்ள வாளை மீன், அப்போ இதை சாப்பிட்டோம்னா வாத சேட்டை பண்ணும். அதுதான் அவங்க பதிவு பண்றாங்க. அடுத்தது தேகத்தை செழுமையாக்கி தாது விருத்தியை செய்யும். அகாலத்தில் புசிக்கில் வாயுவோம். அகாலத்தில் புசிக்கினா நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. அப்படி சாப்பிட்டோம்னா வாயு கேஸ்ட்ரிக் நெஞ்சுக்குள்ள அடைச்சிக்கிடும், இல்லை எங்கேயாவது அடைச்சிக்கிடும். அந்த மாதிரி மீன்களை சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிடணும். நிறைய சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. அது வந்து நன்மையை வந்து ஒரு 70% 80% கொடுக்காத இருந்தாலும் ஒரு வகையான தீங்கு அதில் இருக்குது. வாத சேட்டை இருக்கக்கூடாது, வாத சேட்டை இருக்குது. நீங்கள் வந்து உளுவை மீன், அப்புறம் வந்து இது போன்ற ஒரு சில மீன்கள் வந்து வரிசையாக பதிவு பண்ணிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நன்மையை மட்டும் செய்யும், அதுகளுக்கு தீமை பண்ணக்கூடிய ஒரு இதே இருக்காது. ஆனால் இது வந்து 70-80% நன்மையும் செய்து ஒரு 20% தீமையும் செய்யுது. அதனால் இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாதவங்க அதை அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எது இல்லாதவங்க திருப்பி சொல்லுங்கள். வாத குணம் உள்ள வாளை மீன் தேகத்தை செழுமையாக்கி தாது விருத்தி, தாது விருத்தி. இந்த ரெண்டு விஷயம் இல்லாதவங்க இந்த மீன்களை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. மருத்துவ குணம் அதில் அந்த வகையான மருத்துவ குணங்கள் ஜாஸ்தியாக இருக்கு. அதான் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்து பருவிச்சு தேவைக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்ட மீன் சொல்லதுக்கெலாம் இல்லை, முழு கெட்ட மீன்கள் நிறைய இருக்குது, சாப்பிடவே கூடாத மீன்கள் நிறைய இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம டெய்லி வீட்டில் வாங்கி ஆசைக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளை மீன் கேட்டுட்டாங்க அப்படின்னு வாங்கி நோயை கொண்டு வந்து கொடுத்துட்றோம். அந்த மாதிரி செய்யாமல் முக்கால்வாசி அது நன்மை செஞ்சால் கூட நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ இந்த வாழை மீன்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நன்மையை தான் செய்யுது, ஆனால் ஒரு சின்ன வாத சேட்டையே பண்ணி விடுது. அப்போ அதுக்கு இஞ்சி நம்ம குடிச்சிடணும், இஞ்சி குடித்தோன்னா அது முறிஞ்சிடும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த மீனை சாப்பிட்றது நல்லது. அடுத்து உபயோகிக்கும் முறை. இதனை பாகுபடி சமைத்தோம்னா இச்செயலின் கண் கூறப்பட்ட குணங்கள் யாவும் சித்திக்கும். சரி.